ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக எழுப்புதலை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் உங்களில் அநேகர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிமையான எழுப்புதலை தர காத்திருந்து நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அமெரிக்காவிலே ஒரு சபையிலே ஒரு போதகர் சில ஆண்டுகளாக ஜெர்மனி கொண்டே இருந்தார் ஒரு எழுப்புதல் வேண்டுமென்று ப்ரவுன்ஸ்வெல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஒரு நாள் தன்னுடைய நண்பர் அர்ஜென்டைனாவிலே நடந்த ஒரு எழுப்புதலுக்கு போய்விட்டு ஏர்போர்ட் வழியாக அந்த ஊர் வழியாக கடந்து போன போது ஏன் என்னுடைய சபையில் வந்து நீ செய்தி கொடுத்துவிட்டு விட்டு போகக்கூடாது என்று கேட்டாராம் அப்பொழுது இருந்து நேராக அவருடைய சபைக்கு வந்து அன்று தகப்பன்மார் தினம் அன்று சாய்ந்திர வேளையில் கத்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது நீண்ட நாட்களாக ஜபித்து கொண்டிருந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற வண்ணமாக ஆவியானவர் வல்லமையோடு கூட வந்து அந்த கூட்டத்தில் இறங்கினாராம் சொல்லி முடியாத ஒரு தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பிற்று ஜனங்கள் பாவ உணர்வடைந்தார்கள் அவர்களால் தேவனுடைய மகிமையில் நிற்க முடியாமல் தவிழ்ந்து கீழே விழுந்தார்கள் அந்த சபையின் போதகரும் பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்தை உணர்ந்தவராக தரையில் விழுந்து கிடந்தாராம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் காருக்கு எழும்பி போக முடியாத அளவுக்கு தவழ்ந்துதான் போக வேண்டிய நிலைமை தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கிவிட்டால் மனுஷர்களால் அதை தாங்க முடியாது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இறங்கின போது ஆசாரியர்கள் கூட அங்கே உள்ளே போக முடியாதபடி அவ்வளவு மகிமை இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனே எங்கள் தேசத்தில் ஒரு முறை இறங்கி வாரும் இருளான சூழ்நிலை ஏராளமாக இருக்கிறது பாவங்கள் பெருகி போய்விட்டது சொல்லி முடியாத காரியங்கள் நடந்து வருகிறது ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீர் காண்பிப்பதற்காக சபையில் நீர் எழுந்தருளும் நியாயம் விசாரியும் பூமியிலே நீர் எழுந்தருளும் எகோவா என்கிற தேவனுடைய நாமம் ஒன்றே இந்த பூமியில் உயர்ந்தது என்பதை நிரூபிக்க ஒரு முறை பிதாவே உம்முடைய குமாரனுடைய பிரசன்னத்தை மறுபடியும் அனுப்புவீராக ஆவியானவரே நேர் அசைவாடுவீராக உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய சமயம் வந்துவிட்டது கடைசி நாட்களில் கடைசி நொடி பொழுதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும் வழக்கமாக நடக்கிற சபையல்ல வழக்கமாய் நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் அல்ல ஆண்டவரே மகிமையான ஒரு ஊழியத்தை காண வாஞ்சிக்கிறோம் உம்முடைய மகிமையின் பிரகாசம் இந்த நாளில் பிரத்யட்சமாய் வெளிப்படுவதாக வாசிக்கலாம் யாத்ராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆரோனும் இஸ்ரேல் புத்திர எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் மோசை தேவனோடு கூட பல நாட்கள் பல மணி நேரம் அவன் ஜபம் கொண்டே இருந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்தது அந்த பிரகாசம் அவனுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை கண்ட ஜனங்கள் அவன் பக்கத்தில் போக முடியவில்லை காரணம் அந்த ஒளியிலிருந்து வீசின கதிர் அவர்கள் சமீபத்துக்கு போக முடியாமல் மோசே உம்முடைய பக்கத்தில் நாங்கள் வர முடியவில்லை உடைய முகம் பிரகாசிக்கிறது மோசேக்கு அது தெரியவில்லை அவனுடைய முகம் பிரகாசிப்பது ஆனால் மற்ற மக்களுக்கு அது தெரிந்தது அவர்கள் சமீபத்தில் சேர பயந்தார்கள் ஆம் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தின் பிரகாசத்தின் கதிர்வொழி மக்கள் மேல் வீச வேண்டும் இந்த நாட்களில் சபையில் அது வீச வேண்டும் அது வீசும்போது மக்களுக்குள்ளே பயம் வரும் ரேடியேஷன் தெரபி என்று சொல்லப்படுகிற ஒன்று உண்டு கேன்சர் நோய்கள் இருக்குமானால் அந்த நோய் கிருமிகளை அழிப்பதற்காக இந்த கதிர் ஒளியை மகா வல்லமையுள்ள அந்த ஒளியை அனுப்பி அந்த கிருமிகளை அழிப்பதற்காக முயற்சிப்பார்கள் அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தினால் உண்டாகிற உஷ்ணம் அந்த கிருமிகளை சுட்டறித்துவிடும் தான் ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசம் சபைகளுக்குள் வருமானால் நம்மில் இருக்கிற பாவத்தினுடைய கிருமிகள் எல்லாம் பாவத்தினுடைய பயங்கரமான தன்மையெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும் தேவ சமூகத்திலே இருந்து அந்த தேவ பிரசன்னத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும் ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போவதல்ல அநேக முறை அவர்கள் வரவேண்டும் வந்து அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை பெறும்போது அவர்களுக்குள் இருக்கிற அந்த பயங்கரமான கிருமிகள் அழிக்கப்பட்டு விடுதலை அடைகிற மக்களை காண முடியும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவ சமூகத்துக்கு அடிக்கடி வாருங்கள் தேவ சமூகத்திலேயே இருந்து அந்த பிரசன்னத்தை உணரக்கூடிய அளவுக்கு தேவனை நோக்கி கதறி ஜெபியுங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடகும் ஆனவர் கத்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் தேவனாகிய கத்த சூரியனும் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய வெளிச்சத்தில் வாசம் செய்கிறவர் சூரியனுக்கு ஒப்பான மகிமையான பிரசன்னத்தை உடையவர் அவர் சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது அந்த ஒளி உங்கள் மேலே பிரகாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கும் வரைக்கும் அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஒரு ஊழியரோடு ஆரம்ப நாட்களில் பிரயாணம் பண்ணி வந்தேன் அவர் போகும்போது அவருடைய சூட்கேஸை தூக்கி அவரோடு கூட நடந்து வந்தேன் ஆண்டவர் அந்த இணைப்பை கொடுத்தார் அந்த தாசன் என்னோடு கூட பல மணி நேரம் செலவழித்து பேசுவார் ஆண்டவரை பற்றி அவரோடு கூட இருக்கும்போது அவர் இரவெல்லாம் ஜெபிப்பார் ரெண்டு மணிக்கு விட்டால் ரெண்டு மணியிலிருந்து ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்பார் காலையில் அவர் அவருடைய முகத்தை நான் பார்க்கும்போது இருக்கும் அவ்வளவு நேரம் தூங்காமல் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிற அவருடைய முகம் களைத்து போயிருக்காது அவருடைய முகம் இருக்கும் அவர் ஆண்டவரோடு பேசுவார் ஆண்டவர் அவரோடு கூட பேசும்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஜெர்மனி கொண்டே இருப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய ஜெப வாழ்க்கை டேனிஃபோமம் என்ற ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு ஊழியரை அறிவேன் அவரின் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தார் பக்கத்து அறையிலே தங்கியிருக்கும்போது சாப்பிட மாட்டார் அவர் தூங்கவும் மாட்டார் இரவெல்லாம் ஜெவம் பண்ணி கொண்டே இருப்பார் என்னுடைய வீட்டில் வந்து ஐந்து நாள் தங்கியிருந்தார் ஐந்து நாட்கள் அவருடைய படுக்கையை போய் பார்த்திருக்கிறேன் படுக்கையில் அவர் படுத்தது அடையாளமே தெரியாமல் இருந்தது எப்பொழுது போனாலும் ஜவம் பண்ணி கொண்டிருப்பார் காலையில் ரெண்டு மணிக்கு போய் பார்த்தாலும் ஜபம் காலையில் ஐந்து மணிக்கு போனாலும் ஜபம் காலையில் ஒன்பது மணிக்கு போய் பார்த்தாலும் ஜெபிப்பார் அவர் வேதத்தை திறந்து வாசித்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை அவருக்கு இருந்தது அவரை பார்த்து கேட்டேன் எப்படி இப்படி ஜெபிக்கிறீர்கள் எப்படி உங்கள் முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது களைப்பே இல்லாமல் இருக்கிறீர்களே சாப்பிடுவதும் இல்லை தண்ணீர் குடித்து கொண்டு இரவு பகலாய் ஜெமணுணி கொண்டிருக்கிறீர்களே அவர் சொன்னார் எனக்காக முந்நூறு பேர் முழு நேரமாக எனக்கு பண்ணுகிறார்கள் நான் இப்படி ஜபிக்க வேண்டும் என்று நான் என்னுடைய வீட்டிலே இருக்கும்போது என் தகப்பனார் காலையில் மூன்றரை மணிக்கே எழும்பி விடுவார் என் தகப்பனார் முழித்த உடனே நான் எழும்பி அவருக்கு தண்ணீர் போட்டு கொண்டு கொடுக்க வேண்டும் அவர் குளிப்பதற்கு அவருக்கு நான் காலையிலே எழும்பி பணிவிடை செய்வேன் என் தகப்பனாரை அவ்வளவு நேசிப்பேன் என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கையில் தன் தகப்பனோடு கூட அவரும் ஒரு ஊழியக்காரர் தான் தகப்பனுக்கு சேவை செய்தேன் காலையிலே எழும்பி மூன்றரை மணிக்கு என் ஆண்டவருக்கும் நான் சேவை செய்ய காலையிலேயே நான் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பேன் தெய்வீக அன்பு அவர்களுக்குள் இருந்தது அவருடைய முகம் பிரகாசித்தது களைத்து போகவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட இருப்பது புது பலனை நமக்கு கொடுக்கும் பிரகாசத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரகாசம் இருக்கிறதா அழுது கொண்டே இருக்கிறாய் வேதனைப்பட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் முகத்தில் அருள் இல்லை முகத்தில் தேவ சமூகம் இல்லை இந்த நாட்களில் கத்தர் உன்னை அழைக்கிறார் எப்படியாயினும் தேவ சமூகத்தில் நீ அவர் சமூகத்தில் காத்திரு அவர் உனக்குள்ளே தம்முடைய பிரகாசத்தை ஊற்றுவார் அந்த கிருபைக்குள் கத்தர் நம்மை இந்த நாட்டில் கொண்டு வருவாராக அடுத்தபடியாக மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு முதல் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் வாசிக்கும்போது ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பார்தல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பிப் போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடி இருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும் அப்படி இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார் உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு குடி இருக்கிற ஒரு வீடாக உங்கள் வீடு இருக்கக்கூடாது அந்த வீட்டிலே தேவ ஆவி இருக்க வேண்டும் தேவன் தங்க வேண்டும் தேவனுடைய குணங்கள் உங்கள் இருதயத்தில் வர வேண்டும் பிசாசு ஒரு மனிதனை ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளே அசுத்த ஆவிகள் ஓடிவிடுகிறது அவனுடைய முகம் பிரகாசமாகிவிடும் நான் சில வேளைகளில் பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன் பிசாசுகள் போன உடனே எப்படி இந்த பிசாசு போய்விட்டது என்று தெரியும் உடனே அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்துவிடும் முதல் முறை ஒரு பிசாசு துரத்துவதற்காக நான் பிசாசு துரத்த போகவில்லை ஊழியம் செய்து கொண்டே போனேன் ஒரு தோட்டத்தில் ஒரு என்னை அழைத்து இந்த இயேசு என் ஒய்ஃபுக்கு சுகம் கொடுப்பாரா என் ஒய்ஃப் சுகவீனமாக படுத்திருக்கிறாள் வயிறு ஊதி இருக்கிறது பல நாட்களாய் கஷ்டப்படுகிறாள் நீங்கள் வந்து ஜெவமனுங்கள் என்று சொன்னார் நான் போய் கையை வைக்கத்தான் போனேன் அதுக்குள்ளே பிசாஸ் இருந்திருக்குது அது பயங்கரமாக அலக்களித்தது அந்த பிசாசை துரத்தின உடனேயே அந்த பிசாசு போன உடனேயே அவருடைய வயிறு வீக்கமெல்லாம் போய்விட்டது அவருடைய முகம் பிரகாசமாய் மாறினது ஆச்சரியமாயிருந்தது அற்புதமாயிருந்தது பிசாசு ஒரு மனிதனை பிடித்து அலக்களிக்கும் போது அந்த பிசாசு அவனை விட்டு போன பின்பு அந்த இருதயம் மறுபடியும் நல்ல ஆவியினால் நிரப்பப்படணும் நல்ல குணங்களினால் நிரப்பப்படணும் தேவனுடைய கனிகளினால் அது நிரப்பப்படணும் இல்லாவிட்டால் அந்த பிசாசு திரும்ப வருகிறது ஆன்டிடோக் என்று சொல்லப்படுகிற மாற்று மருந்து உனக்குள்ளே ஆண்டவர் உள்ளே வரும்போது அவர் உன்னை முற்றிலும் மாற்றி விடுவார் மகிமை உனக்குள்ளே தங்கியிருப்பதை காணலாம் கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து தேவனுடைய மகிமை நம்மோடு தங்கியிருக்க தங்கியிருக்க மறு கொண்டே இருப்போம் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவறு வந்தாலும் உடனே அதை சரி செய்யணும் நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் சிந்திக்கிற சிந்தைகள் இவைகள் எல்லாம் ஒரு மாற்றத்தை காண்பதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் பழைய காரியங்கள் மறுபடியும் உனக்கு உள்ளே வந்துவிடக்கூடாது பழைய காரியங்கள் உன் உள்ளத்தை திரும்ப நிரப்பக்கூடாது அறிக்கை செய்த பாவங்களையே நீ அறிக்கை செய்து கொண்டிருக்க கூடாது நீ வெளிச்சத்துக்கு வர 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 உன்னில் இருக்கும் இருளெல்லாம் உன்னை விட்டு போய்விடும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் புது காரியத்தை செய்ய விரும்புகிறார் கென என்ற ஒரு ஊழியர் இருந்தார் அவர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது வரிசையாக ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் தூரத்தில் கொஞ்ச தூரத்தில் ஒரு மனிதனை பார்த்தார் அந்த மனிதனுடைய தலைமுடியை ஒரு குரங்கு போல ஒன்று பிடித்து வேகமாக இழுத்து கொண்டிருக்கிறதை அவருடைய கண்கள் கண்டது உடனே அந்த இடத்திலிருந்து அந்த பிசாசை விரட்டினார் கடிந்து கொண்டார் பிசாசை இந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போ என்று கடிந்து கொண்ட உடனே அந்த பிசாசு அவனை விட்டு ஓடிவிட்டதை கண்டார் அவனை அழைத்து கேட்டார் பிரச்சனை என்ன சொன்னான் பல வருடமா எனக்கு தலைவலி விடாத தலைவலி கொடுமையான தலைவலினால கஷ்டப்பட்டேன் அருமையானவர்களே பிசாசுகள் மக்களை வேதனைப்படுத்தி பலவிதத்தில் கொடுமைப்படுத்துகிறது இன்றைக்கு ராத்திரி உன்னை அலக்கழித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசு உன் குடும்பத்தை கெட்டுக்கிற அந்த பிசாசு உன்னை விட்டு நீங்கி போக இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிசாசே அந்த தலைவலி அந்த நெஞ்சு வயிற்று வலிகள் அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசே அலக்கழிக்கிற பிசாசு போயே சிவனாமத் ஒரு கத்துடைய தாசன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார் ஒரு முறை ஒரு பிசாசை அவர் ரெண்டே செகண்ட்ல துரத்திட்டார் காரணம் ஒரு நர்ஸ் அந்த நர்ஸ் அந்த அவர்கிட்ட வந்து ஜோமனை வந்திருக்குது அப்போ அதுக்கு பிசாசு தொல்லைனால் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தது அந்த பிசாசை துரத்துவதற்காக அவர் போன போது அந்த பிசாசுகள்லாம் சொல்லிச்சான் இந்த அம்மா ரொம்ப ஜெவமனிக்கிட்டே இருக்கிறாங்க பண்ணும் முதலாம் எங்களை அலக்களிக்குது எங்களால் இருக்க முடியலை எங்களை இப்போ உடனே துரத்திரும் இவளை விட்டு இவ இவ செய்கிற ஜபத்தினால் எங்களால் இருக்க முடியல இப்போ எங்களை விரட்டுங்க அவர் இயேசு நாமத்தினால் நீ புறப்பட்டு என்று சொன்ன உடனே இந்த பிசாசு ஒரே நிமிஷத்தில் ஓடிட்டு உன் வாழ்க்கையில் நீ ஜபம் பண்ண ஜபம் பண்ண இந்த பிசாசுகள் உள்ள இருக்க முடியாது ஜபம் அந்த பிசாசுகளுக்கு நரகம் மாதிரி நீ ஜபம் பண்ணலைன்னா அதுக்கு கொண்டாட்டம் உன் வாழ்க்கையில் ஜபம் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சுபாவங்கள் கனிகள் உன் இருதயத்தை நிரப்பும்போது அதுதான் மாற்று மருந்து உனக்கு அந்த பிசாசுகளுக்கு ஆண்டவருடைய கிருபையின் வல்லமை இறங்கி உதவி செய்வார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த ராத்திரி வேளையில் உணர கத்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார் அவர் சமூகம் உன்னோடு கூட இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை கத்தர் இன்றைக்கு உன்னை விசேஷமாய் தொடுவாராக மத்திய ஒன்பது ரெண்டிலிருந்து வாசிக்கும் போது ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் உன் வாழ்க்கையில் உனக்கு உள்ளே பாவங்கள் இருக்கும்போது அதோடு கூட சேர்ந்து பக்கவாதமான ஒன்று செய்ய முடியாத படுக்கையிலே படுக்க வைக்கிற விடுதலை இல்லாத ஒரு நீ பார்க்கிறாய் ஆனால் இயேசு அந்த படுக்கையில் கொண்டு வந்த அந்த மனிதனை பார்த்தபோது இவன் பக்கவாத வியாதியினாலே திமிர்வாத வியாதியினாலே இத்தனை ஆண்டுகள் இருப்பதின் ரகசியம் இவனுக்குள் இருக்கிற பாவங்கள் அவைகள் மாற்றப்படும் போதுதான் முற்றிலும் தன் சரீரத்தில் ஒரு விடுதலையை பெற்று அவனை சுமந்து வந்த அந்த படுக்கையே இவன் சுமந்து கொண்டு வெளியே போக முடிந்தது இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்குள்ள இருக்கிற பயங்கரமான பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை நீ காண நீ விரும்புவாயினால் இந்த ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் இந்த ஆண்டோருடைய கிருபையை இந்த நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாயா ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு முற்றிலும் ஒரு மாறுதலை தர விரும்புகிறார் பிசாசு திரும்பவும் உன் பக்கத்தில் வராதபடி இந்த பிசாசுகள் இழைப்பார்தல் இல்லாமல் ஏதாவது ஒரு மனிதனுடைய இருதயம் கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கிற இந்த பிசாசுகளுக்கு உன் வீட்டில் இடம் கொடுக்காதே உன் சரீரத்தில் இடம் கொடுக்காதே அவைகளுக்கு எதிர்த்து நில் அவைகள் உன்னை விட்டு ஓடி போய்விடும் ஒவ்வொரு நாளும் நீ ஜபம் பண்ணு கத்தருடைய கிருபை உன்னை நிரப்போகிறதை நீ காண முடியும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் ஆண்டவருடைய இறக்கத்தை நீ பார்க்க முடியும் ஒரு அருமையான சகோதரரோடு ரெண்டு நாளைக்கு முன்னால நான் ஜபம் பண்ணேன் அவருக்கு அவர் பேசக்கூட முடியல அவருடைய பேச்சை அவருடைய ஜபத்தை நான் வாய்ஸ் மெயில் கேட்டபோது எனக்கே வேதனையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அவருடைய பேச்சை கேட்டபோது கம்ப்ளீட்டா ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்து அவருக்குள்ள ஆண்டவர் அழமான கிரியை செய்திருக்கிறார் அதை கண்டு ஆச்சரியம் அடைந்தேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆண்டவர் உனக்கு மகிமையான காரியத்தை செய்வார் இந்த ஆண்டவர் நல்லவர் அடுத்தபடியாக வல்லமை உனக்கு கடந்து வர வேண்டும் வல்லமை உன்னை கடந்து உனக்குள்ளே ஊடுருவி வர வேண்டும் அலைபாய்ந்து வர வேண்டும் மத்தியில் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் மகிமை முகம் சூரியனை போல அவருக்கு பிரகாசம் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த சூரிய பிரகாசம் இயேசு இந்த உலகத்தில் முழு மனிதனாக இருந்த அவர் ஒரு முறை அந்த தேவனுடைய பிரகாசத்தை காண்பித்தார் அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது மகிமை உனக்குள் ஊடுருவி வர வேண்டும் டிரான்ஸ்மிட்டிங் பவர் உனக்குள்ள வரணும் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த வல்லமை உனக்குள்ளே ஊடுருவி வரணும் கைவேற்றி ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ளே ஊடுருவி வரட்டும் பாய்ந்து வரட்டும் நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே இராதபடி உம்மிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஊழியத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உனக்கு கிருபை அளிப்பாராக எத்தனையோ நாள் நீ சாதாரணமாகவே வாழ்ந்து விட்டாய் இந்த தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை செய்தியை கேட்கிறான அப்படியே உன் வாழ்க்கை இருக்குது கொஞ்சம் கரம் உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா எனக்கு கிருபையை தாங்கு ஒரு டிரான்ஸ்மிட்டிங் பவர் எனக்கு வேணும் உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை எனக்குள்ளே ஊடுருவி பாய வேண்டும் ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துக்குள்ள எப்பவும் சண்டை இருந்து கொண்டே இருந்தது அந்த வீட்டில் உள்ள மகள் இந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணான் ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் அப்பா அம்மாவும் சண்டை போட்டே ஒருத்தர் ஒருத்தர் அடித்தே சாக போகிறாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க என் மகா அழுதான் இந்த பாஸ்டரும் ஒரு ஒய்ஃபும் அந்த வீட்டுக்கு போனாங்க போன உடனே அந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டார் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சத்துருவின் கிரிய பிசாசு எப்பவும் இவங்களுக்குள்ள சண்டையின் ஆவியை உண்டாக்கி இவங்களை அழிப்பதற்கு திட்டமிட்டுருக்கிறது ரெண்டு பேரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த பிசாசை அந்த வீட்டை விட்டு அப்புறப்படுத்தின உடனேயே அவங்களுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு சமாதானம் வந்தது சந்தோஷம் வந்தது வாழ்க்கை மாறிட்டு ஆலயத்துக்கு வந்தார்கள் அந்த பாஸ்டரை பார்த்தாங்க சந்தோஷமாக அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து ஐயா நல்ல வேலை எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க இல்லாட்ட நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து சாகடிச்சிருப்போம் எங்கள் வாழ்க்கையில் இந்த பிசாசின் புட்டியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினியே உன் குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி பிசாசின் போராட்டங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உன் குடும்பத்தில் சண்டை வருதுன்னே தெரியாது எதுக்கு தான் உன் குடும்பத்தில் சந்தேகம் வருதுன்னு தெரியாது எதுக்கு தான் உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் வந்ததுன்னு தெரியாது பிசாசுகள் அப்புறப்படுத்தி ஜோமனுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் கத்தர் நிச்சயம் ஒரு பெரிய பிரகாசிக்கும் தேவனுடைய வெளிச்சத்தையின் கதிர்களையும் வல்லமையோடு பாய்ந்து வரும் தேவனுடைய வல்லமையும் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிப்போம்மா ஒரு சுத்தமல்லையங்க நல்ல பிதாவே மலையில் உம்முடைய உம்மை பார்க்கும்போது பிதாவின் சமூகத்திலிருந்து அந்த மகிமையை உம்முடைய குமாரனுக்கு கொடுத்தது போல கதாவே இந்த நாளிலும் மோசேடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை விட பிரகாசத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் தர போதுமானவர் இந்த எழுப்புதலை பிள்ளைகளுக்குள்ளே அனுப்பி இன்றைக்கு செய்தி கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கணுமே தேவனே சத்துருக்களின் கிரியைகளையும் பிசாசின் கிரியைகளையும் அப்புறப்படுத்தும் சமாதானமாக வாழ உதவி செய்யும் துதி கணம் மைமீன் எடுத்துக்கொள்ள இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்